சீத்தலும் நீங்களும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் எதுனால இப்ப இப்படி இருக்கீங்க அப்படின்னு சகிலா அவங்க நிறைய விஷயங்களை இப்ப பப்ளூ அவர்கிட்ட கேட்டதுக்கு அவரும் ஒரு சில விஷயங்களை உடைச்சு சொல்லி இருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத பார்க்கலாம் சமீபத்துல பப்ளூ அவரும் சீத்தல் அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் பிரிவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி பப்ளூ அவரையும் சீதல் அவங்களையும் பயங்கரமா திட்டினாங்க பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்கள வந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் பப்ளோ அவர்கிட்டயும் சீட்டல் அவங்க கிட்டயோ மாத்தி மாத்தி இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி நிறைய கேள்விகளை அவங்களை கேட்கறதுனால அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருந்தாங்க ஆனா சமீபத்துல பேட்டி கொடுத்த பப்ளோ அவரு நான் வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட விஷயத்த பத்தி இங்க பேசணும்னு என்ன அவசியம் என்னோட சினிமா வாழ்க்கை நான் நடிக்கிறேன் படம் நடிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியும் ஏன் என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நீங்க மூக்கள் உணர்ச்சி அதை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கேக்குறீங்க அதை வச்சு வந்து தேவையில்லாம பேசுறீங்க அப்ப எங்களுக்கெல்லாம் பிரைவசியே கிடையாதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு அதுக்கு சகிலா அவங்களும் நீங்க அப்ப வந்து ஆரம்பத்துலயே சீத்தல் அவங்களோட பேட்டி கொடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்ப நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டப்ப அப்ப நான் தெரியாம எல்லா விஷயங்களும் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு வந்து தனிப்பட்ட விஷயம் இது இத பத்தி நான் இங்க பேசணும் அப்படிங்கறது எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கற மாதிரியும் நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பப்ளோ அவர் வந்து இன்னுமே என்ன

ஒரு ஜோடியா இருந்தீங்க எதனால உங்களுக்குள்ள பிரிவு எல்லாம் கூட சகிலா அவங்க கேட்டதுக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயங்களும் இல்ல அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் நான் வந்து நடந்த விஷயங்களை சொல்லி சொல்லி பெருசாக்கி பத்தி இந்த எல்லாம் இங்க தவறா காட்ட விரும்பல அதை விட்டுருங்க அதோட அத பத்தி யாரும் பேச வேண்டாம் பைல்வான் அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காருன்னா அது வந்து அவருக்கு சோறு போடுதுன்னா நம்ம அங்க எதுவும் பேசல அவரும் அந்த இடத்துல இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய உண்மைகளை உடைச்சு குறிச்சு நிறைய விஷயங்களை பேசி இருக்காங்க இப்ப இந்த பேட்டியை பார்த்த நிறைய பேரும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு பழையபடி திட்டிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அவர் தெளிவா சொல்ல வரதே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க அப்படிங்கறதுதான்